இருந்து ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. மாத சம்பளக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி. இது பற்றிய ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். பிப்ரவரி 1 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ள 2021-22 நிதியாண்டுக்கான பட்ஜெட் அறிக்கையில் நடுத்தர மக்களுக்கு அதிக பலன் அளிக்கும் வகையில் 80C பிரிவில் பெறும் வரி சலுகையை இரட்டிப்பு செய்ய பல அமைப்புகள் கோரிக்கை விடுத்த நிலையில் FICCI அமைப்பும் மத்திய நிதியமைச்சகத்திடமும் பட்ஜெட் குழுவிடமும் பரிந்துரை செய்துள்ளது. தனிநபர் வருமான வரியில் 80C பிரிவின் கீழ் 150,000 ரூபாய் வரையிலான வரி சலுகை கிடைக்கும் நிலையில் 2021-22 நிதியாண்டுக்கான பட்ஜெட் அறிக்கையில் இதன் அளவீட்டை இரட்டிப்பு செய்து 3 லட்சம் ரூபாய் வரையில் வரி சலுகை அளிக்க வேண்டும் என FICCI அமைப்பு கோரிக்கை வைத்துள்ளது. அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அமைப்பு கோரிக்கை வைத்துள்ளது. ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட் அறிக்கை தயாராகும் முன்பு மத்திய நிதியமைச்சகத்திற்கும் பட்ஜெட் குழுவிற்கும் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைப்புகளும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பல்வேறு கோரிக்கைகளையும் பரிந்துரையும் முன்வைக்கும். பொருளாதாரம் மற்றும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு கோரிக்கைகளை ஆய்வு செய்த பின்பு ஏற்புடையதாக இருந்தால் கண்டிப்பாக பட்ஜெட் அறிக்கையில் இடம்பெறும். அந்த வகையில் இந்த வருடம் பெரும்பாலான அமைப்புகள் தனிநபர் வருமான வரி பிரிவில் அதிக சலுகை அளிக்க வேண்டும் என பரிந்துரை செய்துள்ளது. இதனால் 2021-22 நிதியாண்டுக்கான பட்ஜெட் அறிக்கையில் தனிநபர் வருமான வரி பிரிவில் அதிக சலுகை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா பாதிப்பால் அனைத்து தரப்பும் அதிக அளவிலான பாதிப்பு அடைந்துள்ள நிலையில் மக்களுக்கு 80C பிரிவில் அதிக சலுகை அளிப்பதன் மூலம் முதலீட்டு சந்தையில் அதிக அளவிலான நிதி முதலீடுகளும் குவியும். இதே வேளையில் அரசு அமைப்பின் நிதி நிலையும் மேம்படும். 80C பிரிவில் தற்போது 150,000 ரூபாய்க்கு மட்டுமே வரி சலுகை அளிக்கப்படும் நிலையில் இதன் அளவீட்டை 3 லட்சம் ரூபாய் வரையில் உயர்த்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையை மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் ஏற்று பட்ஜெட் அறிவிப்பில் அறிவிப்பாரா என்பதை பிப்ரவரி 1 வரையில் காத்திருந்து தெரிந்து கொள்ளலாம். 2014 பட்ஜெட்டில் அருண்ஜேட்லி அவர்கள் நிதியமைச்சராக இருந்த போது 80C பிரிவில் கிடைக்கும் வரி சலுகையை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 150,000 உயர்த்தப்பட்டது. இந்த உயர்வு மக்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பு பெற்ற நிலையில் தற்போது 3 லட்சமாக உயர்த்தப்பட்டால் மக்களுக்கு உண்மையில் இது ஜாக்பாட் தான். இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது குறித்து ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.